வெல்கம் டு பைமால் பயோ மாலிக்யூல்ஸ். நம்ம ஆல்ரெடி வந்து தமிழுக்கும் ஜிஎஸ்க்கும் வீடியோஸ் பார்த்துட்டோம், பார்க்காதவங்க அது பார்த்துருங்க. அண்ட் இது வந்து தேர்ட் வீடியோ, குரூப் டூவோட ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸை வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் ஆன்சர்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் வந்து இதில் வந்து நம்ம வந்து இது வந்து நம்ம ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தமிழ் அண்ட் ஜிஎஸ்ஐ ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் அப்டேட்ஸுக்கு நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளுக்கு ஆப்டிடியூட் எங்கே தான் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 37 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கொஸ்டின் நம்பர் 37 பாருங்கள். மென்டல் எபிலிட்டி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ABCDE அப்படிங்கிறதுக்கு ஒரு கோட் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம போட்டுக்கலாம் அது முதல்ல ABCDE. அண்ட் சப்போஸ் F வந்தாலும் நமக்கு வந்து வரும் PQRSTU. அண்ட் P1 Q2 R3 S4 T5 அண்ட் U6. ஓகே, அண்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சம் Q2 B F B7 A. இதை எப்படி பிரித்து எழுதுவோம்? Q2க்கு நேராக B, Bக்கு நேராக Q2, Fக்கு நேராக U6, B7ங்கிறது நெக்ஸ்ட் G, Aங்கிறது P1. ஓகே, நம்ம இதை வந்து இந்த V7ங்கிறது G கண்டுபிடிச்சிட்டாவே நம்ம ஆட்டோமேட்டிக்கலாக ஆப்ஷன் D வந்து அரேவ் பண்ணிடலாம். ஓகே, மற்றதெல்லாம் பாருங்கள் E. ஸோ இதுலேயும் G இருக்குது, இதுலேயும் P1 இருக்குது. அண்ட் இங்கே பாருங்கள் V7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த கோடை, பட் இதுக்கு வந்து U6 தான். ஸோ ஆப்ஷன் D இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கோபி சோல்ட் அ லேப்டாப் அட் 12% கெயின். இஃப் இட் ஹேட் பீன் சோல்ட் ஃபார் 1200 மோர், த கெயின் வுட் ஹேவ் பீன் 20%. ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த லேப்டாப். ஸோ பாருங்கள் இந்த 12%க்கும் இந்த 20%க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள், சம் 8% தான் வருது. இப்போ இந்த 8ங்கிறது தான் 1200னா எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் 100 எவ்வளோ வரும்னு பார்க்கணும். ஸோ இது பண்ணி பாருங்கள், 1 × 1 = 50. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 15000. ஓகே, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் 20% ஆஃப் 30% இன் 500? 20% 20/100 ஆஃப்னா இன்டூ 30/100 இன்டூ 500. ஸோ 2 0 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணலாம். 2 3 6 6 5 30. ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், 40th கொஸ்டின் பாருங்கள், சம் மிஸ்ஸிங் நம்பர் இந்த சீரீஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் வந்து 418 சம் எக்ஸ் 100 180 294 448. இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே போகுது. ஸோ நம்ம இது இந்த மாதிரி எழுதலாம்னா, இப்போ 4ங்கிறது நான் வந்து 2³ - 2² இந்த மாதிரி போட்டு பாருங்கள். 2³ 8 - 4 = 4. இப்போ 18ங்கிறது 3³ - 3² 3 3 9 9 3 27 - 3 3 9. ஸோ ஆட்டோமேட்டிக் 18 அரைவ் ஆகும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்த வேலையை வேணும் எக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 4³ 4² இப்போ 4 6 16 4 6 64 - 16 = 48. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், த சம் ஆஃப் த ஃபஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் 253. ஃபைன் த வேல்யூ ஆஃப் என் சம் ஆஃப் என் நேச்சுரல் நம்பர் என்ன ஃபார்ம்லா என் இன்டூ என் ப்ளஸ் 1/2 = 253. இது அந்த சரி கொண்டு போயிடலாம். என் இன்டூ என் ப்ளஸ் 1 = 6 10 506. ஸோ என் ஸ்கொயர் ப்ளஸ் என் மைனஸ் 506 = 0. ஸோ அல்ஜிபிரிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கலாம். மைனஸ் 506க்கு எப்படி பிரிக்கலாம்னா 22 23 மைனஸ் மைனஸ். ஓகே, பட் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, பெரிய நம்பருக்கு ப்ளஸ், ஸோ ப்ளஸ் இங்கே மைனஸ். ஸோ என் மைனஸ் 22 என் ப்ளஸ் 23. ஸோ என் ஈக்குவல் டு 22 - 23 அல்ஜிபிரிக் ஈக்குவேஷனில் மைனஸ் வரக்கூடாது. ஸோ என் ஈக்குவல் டு 22. ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், சம் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஃபாக்ஸ் ஈக்குவல் டு கேட், தென் ஜெராக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜெராக்ஸ் இஸ் ஈக்குவல் டு
நமக்கு தெரிஞ்ச என்ன அந்த கோட்லேருந்து எக்ஸுங்கிறதுக்கு டி சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. இப்போ மூணுத்துக்கு அது ஒரே மாதிரி வருது. ஈங்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியல, ஆறுங்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியல, இல்லை கொடுக்கல, அதாவது ஓங்கிறதுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஈஏ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கோடு எதில் வருது பாருங்க, இது ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த்ரீ டைஸ் த்ரோன் அட் ஒன்ஸ், மூணு டைஸ் இருக்குது, அப்போ என் இஸ் ஈக்வல் டு 216. ஸோ ஃபைண்ட் த ப்ராப்ளம் ஆஃப் கெட்டிங் சேம் நம்பர் இன் ஆல் டைஸ். சேம் நம்பர்னால் இப்போ ஃபஸ்ட் வாரில் ஒன் வருதுன்னா செகண்ட்லேயும் ஒன், தேர்ட்லேயும் ஒன். இப்போ செகண்ட் வாரில் ஃபஸ்ட் வாரில் டூ வருதுன்னா டூ டூ. இந்த மாதிரி எத்தனை பாசிபிலிட்டி வரும்னு பாருங்கள், சிக்ஸ் பாசிபிலிட்டிஸ் வரும். அப்போ சிக்ஸ் பை என் ஆஃப் எஸ் சாம்பிள் இஸ் ஈக்வல் டு என் ஆஃப் சிக்ஸ் பை என் ஆஃப் இ பை 216, பட் 1/36. ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஆஃப் ஹைட் 7 சென்டிமீட்டர் இஸ் 66 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த ரேம்டு ஆஃப் தி சிலிண்டர். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு மென்சுரேஷனில் வந்து சில ஃபார்முலாஸை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். கர்வ்டு சர்க்குலர் சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோன்னா 2πRh. இதோட வேல்யூ தான் நம்மளுக்கு 66 கொடுத்துருக்காங்க, ஹெச்சோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ 2πr × 7 = 66. இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம், 2 × π 22/7 × r × 7 = 66. ஸோ திஸ் 7 கிடைக்கும் கேன்சல். இப்போ r = 66/44 = 3/2. இப்போ ஆர் கிடச்சிச்சு, நம்மளுக்கு தெரியும் டயமீட்டர் = 2 × r. 2rங்கிறது வந்து 3/2. ஸோ பண்ணால் 3 சென்டிமீட்டர். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஸோ இந்த க்வெஸ்சன் 45 பாருங்கள். த வேல்யூ ஆஃப் அ மோட்டார் சைக்கிள் 2 இயர்ஸ் அகோ, 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 80,000. ஸோ 80,000 இட் டிப்ரிஷியேட்ஸ் ஆகுது எவ்வளோனா 4% பெற ஆனால் இந்த ஃபஸ்ட் இயர், ஃபஸ்ட் இயரில் 4% டிப்ரிஷியேட் ஆகுது. அப்போ 100ல் அப்போ 96/100 × இன் செகண்ட் இயரில் இன்க்ரீஸ் ஆகுது அதே 4%. அப்போ 104 நம்ம வரும் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக 100 எடுத்தாச்சு, எடுத்து டிப்ரிஷியேட் ஆகுது 4%, 96/100, செகண்ட் இயரில் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 100. ஸோ கேன்சல் பண்ணுங்கள், 2020 இது அப்படியே அடித்து இது பண்ணிங்கன்னா லாஸ்ட் நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் டி வரும், 79,872. இது அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஸோ இந்த க்வெஸ்சன் பாருங்கள், தேர் ஆர் 4 செல்ஃபோன்ஸ் இன் அ ஹவுஸ் அட் 5 AM, 5 மணிக்கு. ஸோ 5 AM ஆல் த 4 ஃபோன் வில் ரிங் டுகெதர். தேர் ஆஃப்டர் த ஃபஸ்ட் ஒன் ரிங்ஸ் எவ்ரி 20 மினிட்ஸ், த செகண்ட் ரிங்ஸ் எவ்ரி 30 மினிட்ஸ், தேர்ட் ஒன் ரிங்ஸ் எவ்ரி 40 மினிட்ஸ், அண்ட் த ஃபோர்த் ஒன் ரிங்ஸ் எவ்ரி 50 மினிட்ஸ். ஸோ அட் வாட்ச் டைம் வில் பி 4 ரிங்ஸ் ரிங் டுகெதர் அகெயின் டுகெதர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எல்சியம் சம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எல்சியம் எடுத்து பார்ப்போம், சம் டூல் எடுப்போம். ஓகே, 5 எடுப்போம், 5 டைம்ஸ். ஸோ இதுக்கப்புறம் பண்ண முடியாது. ஸோ 4 × 20 = 30. ஸோ எல்சிஎம் வந்து 600 வருது. 600ங்கிறது வந்து நம்மளது வந்து இங்கே பாருங்கள் மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ 600 மினிட்ஸ் ஹாரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 60 டிவைட் பண்ணும். ஸோ பண்ணும்போது 10. ஓகே, 10 ஹார். ஓகேவா, இப்போ 5 AM அடிக்குது அப்படின்னா அதுலேருந்து ஒரு 10 ஆட் பண்ணுங்க, 15 ஈவினிங், அதாவது பிஎம், 3 PM 12 + 3 = 3 PM. ஓகே, இங்கே பாருங்கள் நம்ம கன்ஃபியூஸ் வந்து பிஎம் ஏஎம்னு கொடுத்துருக்காங்க, ஏஎம்னு கொடுத்துட்டாங்க ஏற்கனவே. ஸோ அது வந்து மதியத்துக்கு மேலே தான் வந்து அடிக்கும். ஸோ 3 PM. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஸோ ஹெச்சிஎஃப் சம் கொடுத்துருக்காங்க, நம்ம இருக்கிற எல்சிஎம் பார்த்தோம் மேலே. இப்போ ஹெச்சிஎஃப் ஆஃப் ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, ஒரு பாலினாமியல் அண்ட் இன்னொரு பாலினாமியல், அதோடய வேல்யூ வந்து x + ky கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு ஒன்றும் கேட்கல, கேவோட வேல்யூ என்ன தான் கேட்டிருக்காங்க. இப்போ இதை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க, x³ - 8y³. ஸோ இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னா, x³ - 8ங்கிறது வந்து 2³, அப்போ 2 × y த ஹோல் க்யூப்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இந்த x² - k
கே ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், இது எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கே ஒய் த ஹோல் ஸ்கொயர். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள். இன்னும் நம்ம அப்படியே போட்டாலும் ஆன்சர் வரும். சப்போஸ் இப்போ எடுங்க, இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸு, இங்கே பி இஸ் ஈக்குவல் டு டூ ஒய். இங்கே பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு எக்ஸு, பி ஈக்குவல் டு கே ஒய். ஸோ அப்படியே பார்த்தினாவே தெரியும், ஏஏ பிக்கு டூ ஒய் கே ஒய். அப்போ கேங்கிற இடத்துல எந்த இருக்குது, டூ ப்ளஸ் டூ இருக்குது. ஸோ எப்படியே போட்டாலும் போடலாம். இல்லை எனக்கு செக் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா பாருங்கள், ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இது பாருங்கள், இது எப்படி இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. ஹெச்சிஎம்னா காமனாக இருக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி காமனாக இருக்குது. ஆல்ரெடி வேணும் ஏ என்னது எக்ஸு, பிங்கிறது என்ன இங்கே டூ ஒய். ஸோ வந்துடுச்சுங்களா. ஸோ ஆப்ஷன் கேங்கிற இடத்துல என்ன சப்ஸ்டியூட் ஆகுது, டூ. இப்போ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஸோ இது பாருங்கள், 48 சம், இன் ஹவு மெனி மந்த்ஸ், எத்தனை மந்த்ஸில் த பிரின்சிபல் ஆஃப் 2000 வில் டபுள் அட் 8% பெர் ஆனம் இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, பிரின்சிபல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேணும், த ஃபார்முலா பிஎன்ஆர் பை 100. ஸோ பிரின்சிபல் இதில் கொடுத்துருக்காங்க 2000 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸு இன்ட்டு ஆர் கொடுத்துருக்காங்க 8% அப்படின்னு சொல்லிட்டு பை 100. இங்கே பாருங்கள் நமக்கு மந்த்ஸில் கேட்டிருக்காங்க, அப்போ டிவைட் பை 12. ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் அமௌண்ட்டுலேருந்து மைனஸ் ஆகுது தான், டபுள் ஆகுதுன்னா இப்போ 4000 மாறுது அப்படின்னா அதுலேருந்து நான் பிரின்சிபல் கழிச்சிருந்தேன் ஏ மைனஸ் பி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. ஸோ 2000 கழிச்சுன்னா பேலன்ஸ் 2000 தான் இருக்கும். அப்போ அந்த 2000 நான் இங்கே போட்டுக்கிறேன். இப்போ கேன்சல் பண்ணி பாருங்கள், 2000 இன்ட்டு 100 இன்ட்டு 12 டிவைடட் பை 2000 இன்ட்டு 8 ஈக்குவல் டு எக்ஸ். 2000 கெட்டிங் கேன்சல் 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் 50. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 150 மந்த்ஸ், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஸோ எல்சிஎம் கேட்டிருக்காங்க பாருங்கள், 3, 2.7 அண்ட் 0.09. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் இந்த டெசிமல் எடுத்து நம்ம ஹோல் நம்பரை கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அதுக்கு இன்ட்டு 100 மல்டிப்ளை பண்ணலாம், 300, 279. ஸோ எல்சிஎம் எடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட் 3 எடுப்போம், 193. அகெயின் 3 எடுப்போம், 131. ஓகே, தென் வி டேக் அஸ் 10, 10, 3. ஓகே, இதுக்கப்புறம் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ 3 3 9, 9 10 90. இது ஒரு 30, பட் 2700 கிடச்சிச்சு ஆல்ரெடி. இங்கே 100 நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ டிவைட் பை 100 போட்டிங்கன்னா ஆப்ஷன் டி 27. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஸோ 50th க்வெஸ்சன் பாருங்கள், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் லைஸ் பிட்வீன் க்யூப் ரூட் ஆஃப் 7 அண்ட் 4 root of 5. ஸோ இந்த நம்மளுக்கு வந்து எந்த வேல்யூ வந்து ஹையாக இருக்குது நடுவில் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், √2, √3, √4, √5 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம இதை சிம்ப்ளிஃபை பண்ணி பார்க்கலாம். 7 cube root வந்து 7 1/3 எழுதிக்கலாம், 5 வந்து 1/4 எழுதிக்கலாம். இப்போ இந்த 4 இந்த 3 எல்சிஎம் பாருங்கள் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஜஸ்ட் கேன்சல் பண்ணுறதுக்கு 12 காமனாக இருக்குங்களா, எடுத்துட்டோன்னா 4 times 7 power 4, 3 times 5 power 3. ஸோ இந்த வேல்யூக்கு நடுவில் இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக பார்க்கணுன்னா 7 power 4 என்ன வரணும், 2401 வரும். ஸோ இதுக்கு நடுவில் 5 power 3 125 வரும். ஸோ இது நடுவில் இருக்கிற வேல்யூ தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போய் எந்த வேல்யூ வந்து லையாக இருக்குது. ஸோ இதையும் அதே மாதிரி இருக்கும், 2 1/2, 3 1/2, இதுக்கு வேல்யூ வந்து 2, இது 5 1/2. ஸோ அதே மாதிரி 12 இது பண்ணிக்குவோம், 12 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 12 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 2 power 6
2 பவர் 6 ரொம்ப கம்மியாக தான் வேல்யூ வரும். 3 பவர் 6 இது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போயிடும். 5 பவர் 6 அண்ட் இதுவும் வந்து 2 பவர் 12 அதிகமாகிடும். ஸோ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா √3. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ்க்கெலாம் நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருக்கோம் டீட்டெயிலாக என்ன ஆன்சர்ஸ் வரும் ஜிஎஸ்க்கு, அது எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய டிப்ஸோடு நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ட்ரக் அண்ட் ஸ்பார்க் ப்ரிப்ரேஷனுக்கு. நம்மளோட அல்டிமேட் எய்மே என்னென்னா எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணுறது தான். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு எதுவெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ அது கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். ஓகே, 19th க்வெஸ்சன் பாருங்கள். ஒன் சைட் ஆஃப் த ரெக்டாங்குலர் ஃபீல்டு இஸ் 15 மீட்டர் அண்ட் ஒன் ஆஃப் இஸ் டயங்குலர் இஸ் 17 மீட்டர் ஃபைன் த ஏரியான்னு கொடுத்துருக்காங்க. ஒரு மென்சுரேஷன் சம், ரெக்டாங்கிள் கொடுத்துட்டாங்க, டயக்னல் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒன் சைடு கொடுத்துருக்காங்க 15 மீட்டர், அனஸ்ட் சைட் கொடுத்துட்டாங்க ஒன் ஆஃப் த டயக்னல் வந்து 17 மீட்டர். ஸோ இன்னொரு சைடு கண்டுபிடிச்சா நம்ம ஏரியா கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி தெரியுதுங்களா. ஸோ இன்னொரு சைடு வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ 15 ஸ்கொயர் ப்ளஸ் 17. ஸோ இது எப்படி போடுறது, பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோன்னா ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைபோனஸ் ஸ்கொயர். ஸோ இந்த ஈக்குவேஷன் 15 ஸ்கொயர் ப்ளஸ் b² தெரியல. ஸோ ஹைபோனஸ் 17 ஸ்கொயர், 17 ஸ்கொயர் 289 - 225 ஈக்குவல் டு பி ஸ்கொயர். இப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 64, பி இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ நமக்கு பி தெரிஞ்சிச்சு. ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், லென்த் இன்ட்டு பிரெத்து. ஸோ 15 × 8 ஸோ 120 மீட்டர் ஸ்கொயர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஸோ 91st க்வெஸ்சன் பாருங்கள். இஃப் 1, 2, 2, 3, 3, ஆல் ஆர் ஃபேஸஸ் ஆஃப் த டை, 2 such dies ஆர் ரோல் டுகெதர், இன் ஹவு மெனி கேசஸ் செகண்ட் டை ஃபேஸஸ் அ பிக்கர் தேன் த ஃபஸ்ட் டை. ஸோ 1, 2, 2, 3, 3, 3 ஃபஸ்ட் டை இது செகண்ட் டை கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இது சிமிலராக இருக்குது, ஸோ இது வராது. ஸோ இதுக்கு 2 சான்ஸ் இருக்குது, 2 ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு பாருங்கள், இதுக்கு பார்த்திங்கன்னா 3 ப்ராபபிலிட்டி இருக்குது ப்ளஸ் இந்த 3ஸ்க்கு பார்த்திங்கன்னா இல்லை. ஓகேவா, இது 1க்கு 2 இருக்குது. ஸோ 2 ப்ளஸ் 2 ப்ளஸ் 2. ஓகே ஓகே, இந்த ஒரு 2க்கு 3 சான்ஸ் இருக்குது, இந்த இன்னொரு 2க்கு இன்னொரு 3 சான்ஸ் இருக்குது. மொத்தம் பாருங்கள் 3, 3, 6, 8. ஓகே, இந்த 1க்கு 2 சான்ஸ் இருக்குது, இந்த 2க்கு 3 சான்ஸ் இருக்குது, இந்த 2க்கு 3 சான்ஸ் இருக்குது. ஸோ 3, 3, 6, 11 சான்சஸ் இருக்குது மொத்தம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இஃப் ₹10,890 இஸ் டிவைடட் அமௌங் ஏ அண்ட் பி இந்த குரூப்ஸ் ஆஃப் 4:5 தென் பி ஷேர் இஸ். ஸோ இது டோட்டலாக பாருங்கள் 9 பார்ட்ஸுங்க தான் இந்த 10,890. நெக்ஸ்ட்டு பிக்கு மட்டும் கேட்குறாங்க 5 பார்ட் மட்டும் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி கேன்சல் பண்ணிங்கன்னா ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஷன் சி, ₹6,050. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஸோ இது ஒரு கோட் வேர்ட் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ கேட் அப்படிங்கிறது ஏபிசி கொடுத்துட்டாங்க, டாக் அப்படிங்கிறது டிஇஜின்னு கொடுத்துட்டாங்க, டிஇஎஃப். ஓகே, டேன் பை காட் டி கிளியராக சி பி என் டிவைடட் பை காட் சி சிக்கு நேராக டி காட் இ டிக்கு நேராக சி சிக்கு நேராக ஏ, சாரி ஏஇசி ஆப்ஷன் டி.
ஸோ இங்கே பாருங்கள், டிக்கு நேராக சி, ஏக்கு நேராக பி, என்னுக்கு நேராக என்ன தான், என்னுக்கு கோடு கொடுக்கல. சிக்கு நேராக என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க. ஓக்கு நேராக இ கொடுத்துருக்காங்க. டிக்கு நேராக சி கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். இன்னொரு கோட் கொடுத்துருக்காங்க, சம் ஒரு கோட் கொடுத்துட்டு வாட் வில் கம் இந்த க்வெஸ்சன் மார்க், இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சொல்லுங்கள், ஜிடிஆர் பிஎம்பி டி 45. இங்கே பாருங்கள், ஜி எடுத்திருக்காங்க, நெக்ஸ்ட்டு பி எடுத்திருக்காங்க, நெக்ஸ்ட்டு டி எடுத்திருக்காங்க, அடுத்தது எம் வரும். ஸோ எம் வர மாதிரி 1, 2, 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜி டி ஆர், ஓகே இந்த கோடு. ஓகே, பிஎம்பி ஓகே, அது டி 4, 5 ஓகே. நெக்ஸ்ட் அப்போ எம் என் கியூ, ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஸோ இது கொடுத்துருக்காங்க, நான் இது 5th க்வெஸ்சன் பாருங்க. ஏ கேன் ஃபினிஷ் யர் ஜாப் இன் 6 days, வேர்ஸ் பி ஃபினிஷ் இன் 12 days, டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் டுகெதர் கேட்டிருக்காங்க. இப்போ ஏக்கு வந்து 1/6 days, பிக்கு வந்து 1/12. ஸோ 1/6 ப்ளஸ் 1/12 டுகெதர் தானே கேட்டிருக்காங்க. எல்சிஎம் எடுங்க 12, 2 times, அப்போ 2 + 1 = 3/12 = 1/4, 4 days, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்டு வச்சுருக்காங்க, நம்மளுக்கு ப்ரின்ஸிபல் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 68,000 கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 16 2/3% அப்படின்னா 48 50/3%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 9 months கொடுக்குறாங்க, மந்த்ஸ்னால் 12 இயராக கன்வெர்ட் ஆகிறோம். ஸோ 3/4. ஸோ அப்படியே ஃபார்முலாவில், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள், PNR/100. ஸோ பண்ணிங்கன்னா, ஸோ 68,000 × 50/3 × 3/4 / 100, 20 கெட்டிங் ஆன்சர், 33 கெட்டிங் ஆன்சர், 17 × 50 17 × 5 8. ஸோ ஆப்ஷன் பி, ₹8,500. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஸோ 98th க்வெஸ்சன் பாருங்கள், A:B:C = 2:3:4, தென் A/B:B:C = C/C = 2. ஸோ ஏக்கு 2 கொடுத்துருக்காங்க, 2/3 = 3/4 = 4/2. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்து பார்க்கலாம், எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், காமன் டிவிசிபிளாக பார்க்கும்போது 12 வரும். ஸோ 12 எடுக்கும்போது, ஸோ 4 times, ஸோ 8:9:24, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 99th க்வெஸ்சன் பாருங்கள், ரீச்சிங் த பிளேஸ் ஆஃப் மீட்டிங் 20 minutes before 8:50 hours, சுனில் ஃபவுண்ட் ஹிம்செல்ஃப் 30 minutes ஏர்லியர் தென் த மேன் ஹூ கேம் 40 minutes லேட், வாட் வாஸ் த ஷெட்யூல் டைம் ஆஃப் த மீட்டிங். ஸோ 8:50 20 minutes முன்னாடியே போயிட்டார் அப்படின்னா 8:30. ஸோ 8:30 அப்படிங்கிறப்போ அந்த மேன் 40 minutes லேட்டராக வந்திருக்காங்க, இவர் வந்து 30 minutes ஏர்லியராக போயிருக்காங்கன்னா -10 minutes. ஸோ 8:30 சம் 10 minutes போச்சுன்னா 8:20, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், லாஸ்ட் க்வெஸ்சன், 100th க்வெஸ்சன் பாருங்கள், ஏ கேன் டூ ஏ சர்டின் ஒர்க் இன் 7 1/2 hours, பி இஸ் 20% மோர் எஃபிஷியன்ட் தென் ஏ, ஹவு மெனி ஹார்ஸ் பி அலோன் கேன் டூ டு டூ த சேம் ஜாப். ஸோ ஏ பி எஃபிஷியன்சி ரேஷியோ போடலாம், போட்டிங்கன்னா இவராக பி இஸ் 20% மோர் எஃபிஷியன் கொடுக்கலாம். ஸோ ஏ 100 இருந்தால் இவர் வந்து 120. ஸோ பார்த்திங்கன்னா 5:6 இருக்கும், டைம் அப்படியே ரிவர்ஸ் ஆகும், 6:5. ஸோ ஏங்கிற அந்த 6 hours 6 அப்படிங்கிறது தான் இந்த 15/2 அப்படின்னா 5ங்கிறது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி பார்த்தோன்னா 6x = 15/2 × 5, 75/2. ஸோ அந்த எக்ஸுங்கிறது எவ்வளோ வரும், 75/2 × 1/6 = 75/12. சம் பார்த்தீங்கன்னா 75 12 6 times 72, பேலன்ஸ் 3. ஸோ 6 3/12 = 6 1/4 வரும், பட் இதை வந்து 6 1/2. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு டி 6 1/2,
ஹார்ஸ் தான் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, பட் இட் மே பி ராங். ஸோ வில் சி. ஓகே, தேங்க்யூ, தட்ஸ் இட். வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.